ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ராகி சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா ரெசிபி போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மென்று சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் நம்ம எப்பவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு எப்படி உதிரி உதிரியாக சேமியா செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ராகி சேமியா எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் பிளெயின் சேமியா செய்கிறதில்ல. இந்த மாதிரி ராகி சேமியா, சோளம் சேமியா, வரகு சேமியா, இந்த மாதிரி நிறைய வருது சிறுதானியத்தில், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த ராகி சேமியா செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக குழந்தைக்கு எவ்வளோ செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு மட்டும் போட்டு, ஃபஸ்ட் ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சு, இப்போது நான் இதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மல் ஒயிட் கலரில் இருக்கிற அந்த சேமியா செஞ்சாலும் இதே மாதிரி செய்யுங்க குழந்தைக்கு. இப்போது இந்த ராகி சேமியா ஊறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் வந்து இந்த ராகி சேமியா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு வந்து இன்னும் தேங்காய் பால் கொடுத்து பழக்கலை அப்படின்னா நம்ம நார்மலாக தண்ணி மட்டும் சேர்த்து செய்யலாம். நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து செய்வேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் 8 மந்த்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். நம்மளுடைய ராகி சேமியா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறிட்டுருக்கு. இதை வந்து நம்ம சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் இதை வந்து நம்ம லைட்டாக ஊற வச்சுட்டு இட்லி பிளேட்டில் வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஊறின அந்த ராகி சேமியாவை ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் தண்ணி நிறையா சேர்த்து நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ராகி சேமியா வந்து ஃபுல்லாக அந்த தேங்காய் பல்லையே நல்லா வேகட்டும், கஞ்சி மாதிரி ஆகட்டும். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இந்த தேங்காய் பால் அரைக்கும் போதே நான் உள்ளே வந்து 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் அப்போ தேங்காய் பால் கூட சேர்க்கலை அப்படின்னா, இப்போ வந்து இந்த கஞ்சி கூட கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் பொடியோ இல்லை ஒரு ஏலக்காயோ சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து தண்ணி மாதிரி தேங்காய் பால் தான் சேர்க்கணும். ரொம்ப கெட்டியானது சேர்த்தா அது வந்து வெடிச்சு போயிடும். இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, குழந்தைக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த கஞ்சி மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் ஊட்டி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பிளெயின் சேமியா செஞ்சால் கூட இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்.